எங்கப்பா எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். சுத்தி புத்தி வணக்கம் சொல்லணும் போது உங்க நாலு பேருக்கு வணக்கங்க. வணக்கம் செட்டிக்காருக்கு பாருங்க, வணக்கம் கூட வைக்க முடியல, தண்ணி குடிச்சுட்டு இருக்காரு. நன்றி சொன்னியா, உங்க பேருக்கு ரொம்ப நன்றி மாமா, நன்றி மாமா. அதுதானே தெரியல, முத பிரியான பாடிட்டு அதுக்கப்புறமெல்லாம் ஜெய பிரியான்னு சொன்னாங்க. சரி அவங்க மொத்தம் ஏதோ ஒரு பிரியா. அப்புறம் மைசூருக்காரனே வணக்கம். வீடியோ நாலு பேர் எடுக்கிறாங்க, நாலு பேருக்கும் வணக்கம். ஆமா ஆடுத்த போட்டமா தாக்கல உள்ள விட்டமே நல்ல ஆன்மகனுக்கு அழகு என்ன? நல்ல பெண்
பெண்மகளுக்கு அழகு என்ன? மீசை. சி, நல்ல பெண்மகளுக்கு புன்னகை தான். ஆண்மகனுக்கு அழகு மீசை. மீசை, மீசை வச்சிருந்தா தான் ஆம்பளை. அப்படியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நல்லா கேளுங்க, தெரிஞ்சே கேளுங்க. மீசை வச்சா ஆம்பளை? ஆமாங்க. ஒரு சந்தேகம். நல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க 10 பேர்ல டிரைவரோட சேர்த்து. சரி, நம்ம ஏஜென்ட் 2 பேரும் சேர்த்து 12 பேர். 12 பேர் என்ன கூட சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்ல? சொல்ற மைக் செட்ட சேர்த்தா இன்னும் கணக்கு கூட வரும். அப்ப ஊர்க்காரங்க எல்லாம் சேர்த்து எல்லாரும் வந்திருக்கோம்ல? ஆமா வந்திருக்கல. ஒரு 3 பேருக்கு மீசை இல்ல. யார் யாரு? ராஜவாட்டுக்காரர், நாரதர், பபுனு. ஆஹா, அப்ப அவங்க 3 பேரும் ஆம்பளை. தெய்வமே, தேர எடுத்து தெரிஞ்சு விட்டாதீங்க. பேசாமே பாட்டுல வருது. அபிஷேகம் பண்ண மாதிரி, பிய கரைச்சு ஊத்தி அடிச்சா சந்தன அபிஷேகம் பண்ண மாதிரி. என்ன நிறம் மரம் அப்படியே வருது. விளக்கு மாத்திர அடி
அது எனக்கு வெஞ்சாமர விஷயம் மாதிரி கழுவி தண்ணிய தூக்கி தலையில ஊத்துனா டோன்ட் கேர் எலனிய விஷயம் மாதிரி அது உலகத்திலேயே உன்னா நம்பர் மழுங்கப்பய அறியன் என்ன ஏய் என்னையா ஊரை கூட்டி வச்சு மைக்கை போட்டு நாலு வீடியோ வர எடுக்கிறாக மழுங்கப்பய பப்ளிக்கா வர சொல்லிக்கிட்டு இருக்க இடுமா சம்பந்த சம்பந்தம் இல்லாம மைக்கில் பேசுறாங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்லுங்க அதுவும் சரிதா என்னமோ என்னமோ ராமாயணத்துலதுன்னு வேற ஆள் சொல்றாங்க அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்ப நம்ம சொன்னா ஒத்துக்க முடியல मलंगे இது கரத்தை என்னவே அப்படி கேளு என் சிங்க குட்டி ஏய் சிங்க குட்டி சிங்க குட்டி மலங்கம் புளச்சா மானசம் செட்டான் இது கிராமத்துல சொல்வா சரி மலங்க பயலா இருந்தா தான் புளைக்க முடியும் ரோசக்காரனா இருந்தா சாகத்தா முடியும் அதா ஏன் இப்ப ஒரு உதாரணம் வச்சுக்கோ என்ன உதாரணம் ஒரு டெஸ்ட் பண்ணோம் என்ன டெஸ்ட் நான் என்ன உனக்கு யூரின் டெஸ்ட் பண்ண போறேன் நான் என்ன மாசமா வர்க்கேன் நான் வீட்டு பக்கமே வெள்ள அடி நீ தானே வரல எவண்டி வந்தவே இல்லவே நீங்க நீங்களே வரலன்னு சொல்ல வரா और पेचे की नी वोरो अंजुल चरवा ये नेट कड़ा बैंगी पटा अंजुल चमा कोरोना टाइम आयु पटा अंजुल चो इन्ने सेम नी सरमंदा वर्षा उन्नाई पोच आता री बट्टी गट्टलम बोधलम गट्टल है कड़ा गुड़तो जुमार पना वंडी वंडी आ गए पिंगे अबे वंडी वंडी आ गए पिंगे ये पक क्या करने दी एंडी लोपम उड़ा उन्ने तंडी उन्ने வாங்கنا காசு கொடுக்க வக்கல இல்ல வாங்கு ஏய் ஏய் 10 வட்டி நம்பர் கொண்டா 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 வாங்கி குடும்பத்தோட தலப்பா கட்டி பிரியாணி வாங்கி பியத்துன மாதிரி ஆ ஆ ஆ ஆ இதுல உங்களுக்கு கோலா தண்ணி சளி பிடிச்சுக்குறமா பிசிலரி வாட்டர் வேணுமா மக்களே அதுக்கு மூத்தட்ட குள்ள பெருமானே பெருமானே பெருமா ஆ ஏ மூத்திரம் பார்த்தானு பெருமாள் மூத்திரம் வேணுமா ஐயோ நான் கடவுள சென்னியா பேசாம இங்க அடி வேணும் அமை பாளன் மூத்திரம் வந்தா 500 ரூபாய் கூட கிடைக்கும்னா அப்பா காசு கொடுக்க வக்கல்ல உனக்கு அதுக்கு பாவட சட்டை அவது போட அமன குண்டே திருடி ஏய் காடுல கொடுக்க முடியல 10 வீட்ல 10 பத்திரம் வெச்சு கொடுக்க முடியல 10 பத்திரம் வெக்கலனா 10 பையட போயாரு நிறுத்தியா என்னடி என்னமோ ஊட்டி குடிக்கால போறேன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஆமா இப்படி கேடே கேட்டினா இந்த கேள்வி கேட்டா நான் கூட தொங்குறேன் செத்து போவ ஆமா ஆமா புனிஞ்சு வச்ச ரோஷக்காரி இப்ப அப்படியே தோசை பண்ணி போடு தோசை பரட்டணுமா நான் வாங்கிட்ட 500 ரூபாய் கடை வாங்கி இருக்கேன் ஏ 500 ரூபாய் தானா ஏ எவ்வளவு தரற ஐயாப்பா போடுப்பா சாமி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் போடு நீங்க மட்டும் இல்ல நானும் தான் ஆமா இந்த விஷயத்து ரெண்டு பேரும் போற ஒற்றுமங்க அர்த்தம் ஆனா ஒரு வீணும் குடுமட்டாங்க ரைட் ஓகே இப்போ நான் வாங்கிப்டே நீ கடனை என்கிட்ட கேட்க போற நான் கடனை கட்டல நல்ல கேளு ஏய் லொப்பப்பையில நீ எல்லாம் மனுஷனா பாஸ் மீசைய கூட பென்சில்ல வரையிட்டு வந்திருக்கே நீ எல்லாம் ஆம்பளையா இந்த பொள பொணக்கக்கு நாலு நோட்ல உட்கார்ந்து நாலு பேரை புடிச்சிட்டு நீ பேசா பிச்சை எடுக்கலாமியா இதெல்லாம் ஒரு பொலப்பு நான் இங்க இருந்து வந்திருக்க ஏன்டா 500 ரூபாய் காசை வாங்குறீல 500 ரூபாய் காசை வாங்கி இத குடிக்காம குடிச்சா அப்படில அதுக்கு கேளு கூத்துறது வாங்கி குடிக்க வேண்டியதானே அனியலா நீ எல்லாம் என்ன இதுக்கு உயிரோட இருக்குற முதல்ல சொன்னமா சுத்திடா என்கிட்ட 500 ரூபாய் காசை வாங்கி 2000 2000 சொல்லவே இல்லையா 500 தான் சொன்னேன் காதம் போச்சா என்கிட்ட 500 ரூபாய் காசை வாங்கி இத குடிக்காம குடிச்சியலே அதுக்கு கேளு கூத்துறது வாங்கி குடிக்க வேண்டியதானே ரெக்கமால உனக்கு கேளு கூத்துறது வாங்கி குடிச்சிருக்க வேண்டியதானே நீ போத வரமா ஏய் என்ன போத வரமா கேக்குற ஐயே அப்படி வரும் தெரிஞ்ச நான் என்ன மார்க்க டெய்லி கடைய போய் செலவு பண்றேன் அடங்க உன்கிட்ட 5 லிட்டர் கேன கொடுத்து விடு 5 லிட்டர் நரமலாம் வராது போ ஒரு வாரத்து கூட வெச்சிருந்து குடு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போறேன் அழகா எப்படி உமட்ட போகுது எதை குடிச்சாலும் பாவண்டவ கலந்து லைட்டா எழுத்துற போற அவ்வளவுதானே நமக்கு தேவை மப் இந்தாயா நீ 2000 ஆனா சரி 500 ஆனா சரி ஒரேன்
வேல வெட்டி போனதுல எப்பதான் வேல வெட்டிக்கு போவே போகணும்னு மூடு வந்தா தான் போவே உனக்கு எப்பதான் மூடு வரும் ஏன் மூடு வந்தா நீ வரையா எனக்கு என்ன கிறக மானதரியா மகன் கேக்குறே என்னையா நீ சொல்லிக்கிட்டிருக்க காசை கொடுத்துட்டு எங்கட படுக்கு வரணும் ரொம்ப முக்கியம் போடு நான் அப்படியே சொன்னே ஏ காசு मलंगे मुर मार Yeah.
கற்பனை பண்ணிட்டீங்க பரமசிவன் பார்வதி சரி பாப்ப செத்த பாம்புக்கே உனக்கு நாக்கு தள்ளுதுன்னா உண்மையிலே சொல்றேன் ரொம்ப பாராட்டுறேன் பாராட்டுறேன் பத்தான் பாராட்டிருக்கேன் பயமுறுத்த கூடாது உன்னை பார்த்து மட்டும் நான் கோபப்படாம இருக்கிற காரணம் தெரியுமா உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு முன்ஜென்ம பந்தம் இருக்கு இதுல இருந்து எனக்கு என்ன தெரியும் தெரியுமா நீங்க எனக்கு பூர்வ ஜென்மத்துல அண்ணனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது தப்பு நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் யாரா இருக்கும் இப்ப நான் சொல்லட்டுமா நல்லா சொல்லுங்க நீ யாருங்கிறது எனக்கு தெரியும் ஆனா நான் யாருன்னு தான் உனக்கு தெரியல உன் பேரு ஜெயப்பிரியா தானே என் பேர் ஜெயப்பிரியா தான் நோட்டு சில படிச்சவங்க சொல்லக்கூடாது உன்னுடைய முதுகுல வலது பக்கத்துல மாங்காய் சைஸுக்கு ஒரு மச்சம் இருக்கா மாங்காய் சைஸ் இருக்கா நல்ல மக்களுக்கு தெரியுமா இருக்கு அவர் யாரு அவர் எனக்கு அப்பே அப்பே அவன்கிட்ட சொல்லு வரும் அம்மாவுக்கு இருந்தா நீ சொல்லுன்னு தெரியும் உன் பெத்த உள்ள தானியா மச்சம் இருக்கா இல்லையா கோட்டுக்குள்ள பாயாசத்துல போடும் திராட்சை அது மாதிரி ரெண்டு மரு இருக்கா எப்ப
मुख्य अड़े मेले இவ்வளவு ஒண்ணுல வெட்டுக்காய தலந்துட்டா ஏய் 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 அப்பா லூசு என்னப்பா நீ சின்ன புள்ளையில பென்சில் சீவும் போது பிளேட்ல வச்சு நமக்கு மாட்டிட்டான் நான் அந்த ஆஸ்பத்திரி தூக்கி ஓடுறேன் உங்களுக்கு தெரியாதா நீ யாரு அப்படி கேளடி என் ஜிஞ்ச கொட்டி யார் நீங்க உனக்கு தான் என்ன தெரியாதே தவிர மம்மாளுக்கு நல்லா தெரியும் ஐயோ நான் என்ன பண்ணுவே அப்பு இல்லை அப்பு மாமாவ நானும் நீங்களும் சரி ரைட் சின்ன வயசுலே ஜாமா ஜாமா அவர் உங்க டே லூசு உங்க அம்மாவ அவர் ஏ சகல ஐயோ என்ன பண்ணீங்க ஏ சகல கோபறப்ப உப்பு காயம் என்ன முறை மாறுது அம்மாளும் நானும் அக்காளும் தம்பியும் தாய் மாமே உன்னை தூக்கி வளர்த்த வண்டி நீ குழந்தையா இருக்கும் போதே எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவா உனக்கு அப்ப ஒரு வயசு இருக்கும் என்ன யோசிக்கிறீங்க ஞாபகப்படுத்துற பழைய நினைவுமா எனக்கு அப்ப நாலு அஞ்சு வயசு இருக்கும் அஞ்சு வயசுதான் இருக்குமா அப்பவே அம்மா உனக்கு தான் நானும் எனக்கு தான் நீ முடிவு பண்ணிட்டான் அப்ப நீ தொட்டில படுத்துறப்ப ஏங்க சிரிக்கிறீங்க ஏன் சிரிக்கிறீங்க அழுகறேன் நீ பேசுறீங்க அம்மா தண்ணிக்கு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போவா என்னடே தம்பி உன் முண்டாட்டி தொட்டில படுத்திருக்கா முண்டாட்டினா சொன்னாங்க அப்பவே நீ தான் முண்டை முடி பண்ணிட்ட நான் தண்ணிக்கு போயிட்டு வரேன் அழுதுச்சுன்னா அதை எதை எடுத்து ஆட்டி காட்டுறான்னு சரியா என்னையா சொல்லிட்டு இருக்காங்க விளையாட்டு ஜாமான் அங்க இருக்கும் மொட்டை மொட்டையா சொல்லாம முழுசா சொல்லு மொட்டை மொட்டையா சொல்லாம மயிரள்ளி போட்டா சொல்லுவாங்க ஏன் கொஞ்சம் சந்தனத்தை தடவி சொல்லு கரெக்டா அம்மா வாசப்படி தாண்டுவா நீ கத்திருவ எந்த பச்சை புள்ள உர்றா உர்றான்னு கத்திருவா உர்றான்னு கத்துவேன் நான் ஓடியாந்து சேலையை விளக்கிட்டு பாப்பேன் அம்மா சேலையை அம்மா சேலையை தாட்டி தொட்டிட்டு போட்டுப்பா பைத்தியம் பிடிச்சவள அப்படி விளக்கி பாப்பேன்ல சரி சிரிப்பு சிரிப்பா வருது அழகா இருப்பேனா விளையாடு மொட்டை குண்டியா வருது காலை வருது எடுத்துக்கிட்டு ஆட்டே பாத்துக்கிட்டேன் என்ன வாயில வச்சிட்டு கடிச்சா கொபக்கு கொபக்குன்னு பல்லு வேற இல்லையா எனக்கு ஒரே பூச்சியா என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க நீ எனக்கு ஏதோ மனசுக்குள்ள தோன்றதா இப்ப செவத்தை கையில சுரண்டும் போது நம்ம பூசுதா இல்லையா ஆமாங்க அது மாதிரிதான் அப்பவே உன்னை நான் தான் கட்டிக்கன்னு நினைச்சேன் சம்பாரிச்சுட்டு வந்தா தான் உனக்கு பொண்ணு கொடுப்பேன் அப்ப இத்தனை வருஷம் எங்க போயிருச்சீங்க வெளிநாடு சம்பாரிச்சிட்டு வந்து எவ்வளவு வச்சிருக்கீங்க கையில நான் எவ்வளவு வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையாடி எவ்வளவு வச்சிருக்கேன்னு காசு எவ்வளவு வச்சிருக்கீங்க காசுக்காகவா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போற நீங்க தானேங்க என்னை வச்சு காப்பாத்தணும் சம்பாதிக்கணும்னு ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க காசு பணம் முக்கியம் இல்லடி நீதான் என் உயிர்
பொண்டாட்டி தெய்வமா மதிக்கிறவே நான் ஒரு ஆள் தான். 10 பைசா உங்கட்ட வரதட்சணை நான் வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏங்க? பொண்ணு வீட்ல காசு வாங்குறவே எவனுமே ஆம்பளை இல்லைன்னு நினைக்கிறவே நான். ஏன் தெரியுமா? நாம கொடுத்து தான் கட்டிட்டு போகணும். கண்டிப்பா வரதட்சணை வாங்குறவே எவனுமே சுத்தமான ஆன்மகன் கிடையாதுங்கிறது என்னுடைய குறிக்கோள். ஏன்னா கால முழுக்க நம்ம வீட்டில் வந்து நமக்கு துணியை வச்சு போட்டு நம்ம பிள்ளையை பார்த்து நம்ம பொண்டாடி நம்ம அப்பையும் ஆத்தா எல்லாத்தையும் பார்த்து நமக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்து கால முழுக்க நமக்கு பணிவிட செய்கிறாளே அவளுக்கு எவ்வளோ நம்ம சம்பளம் கொடுக்குறோம்? அவங்ககிட்ட வீட்டில் போய் பைக்கு கொடு சங்கிலி ஓடுன்னு கேட்குறேன். ஆம்பளையா? நான் சுத்தமான ஆம்பளை, 10 பைசா அவனுக்கு வேண்டாம். உன்னை கூட்டு கூட உன பவுன்லேயே நான் அலங்கரி பண்ணிடுறேன் ராஜாத்தி. ஏன்னா என் வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற போறவன் நீ. உனக்கு நான் தான் செய்யணுமே தவிர நீ எனக்கு செய்ய வேண்டாம். ஆனா நான் உனக்கு அவ்வளவு செய்வேன். காலம் முழுக்க நீ செய்யணுமே தவிர இங்க வா. இதுக்குதான் இவ்வளவு வசதம் நீ பேசுறியா? உன்னை வச்சு என்ன என்ன செய்யணும்? கட்டிட பாவத்துக்கு நீ அதையுமே சொல்றீங்க. குடும்பம் 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 நடத்தணும்னு சொல்ல வந்துட்டி என் மான மரியாதையை உன் கையில ஒப்படைச்ச. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சப்போஸ் ஒருவேளை தண்ணியை போட்டு வந்து என்கிட்ட நகையை கழட்டி பிடிங்கி கொண்டு போய் அடகு வச்சு குடிச்சு வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிங்க, எல்லாரும் ஜெயிக்கணும். ஆனா தோத்து போகணும். தோத்து போகணுமா? பொண்டாட்டிட்ட தோத்து போங்க, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஏன்னா பொண்டாட்டிங்கிறது யார் தெரியுமா? தாய்க்கு சமம். ஏன்னா தாய்க்கு பின் தாரம்னு ஏன் சொன்னான்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு அம்மாளுக்கு அப்புறம் நம்மளை நல்லது கெட்டது பார்த்து பீமூத்துரை அழுற பொண்டாட்டி தான் அல்லவா, வேற எவ்வளோ அழ மாட்டான். ஏன்னா நமக்கு ஒன்றுன்னா கண்ணு கலங்குறவ, சொந்த பந்தம்லாம் அழுகலாம், அது ரத்த சம்பந்தம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து மூணு முடிச்சு போட்ட ஒரு காரணத்துக்காக நம்ம அழுதா அவ அழுது, நம்ம சிரிச்சா நம்ம கூட சிரிச்சு, நமக்காகவே அவ ஆத்தா அப்பே அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டது புருஷன்தான் வாழ்றாளே, அந்த தெய்வத்துக்கிட்ட தோத்து போறதுல எந்த தப்புமே இல்லையா? ராஜாத்தி உனக்காக நான் கட்டுப்படுறேன். உன் காலில் விழுக சொன்னாலும் விழுவண்டி. ஏங்க இந்த பொண்ணை கட்ட போறீங்களா? கட்டப்போறியாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்யணும்? நீங்க உங்க வீட்டுக்கார மாட்ட கேட்டுங்க. நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டுங்க, நானும் எங்க வீட்டுல கேட்டுக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு என்ன அவர் சொன்னது? என் வீட்டு ஓனர்ட்டையும் உங்க வீட்டு ஓனர்ட்டையும் பெரியவங்க இல்லையா, அதுக்காக நீங்க பொழைச்சுக்குவீங்க. குடும்பத்தை குழப்பம் ஒண்ணு கல்யாணம் இதுதான் பஸ்ட் கல்யாணம். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணீர் எதுக்காக, இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக.
நீர் மட்டி இருப்பது உனக்காக
பாஷே வணக்க பாஷே தெரா சிங்கா இதெல்லாம் சதி பண்ணுதேனா என்ன பண்ணுவே சாரி அனே சாரி என்ன பண்ண மறுச்சினா நான் பயந்துவேன் அர்த்தமா நீ என்ன பெரிய ஆள் அங்கலா சீரோட ஓடிட்டு வந்தா நாங்க பயந்துறோமா சிங்கா ஹலோ போடா நீ அந்த மைக்கு என்னங்க நான் வந்த இருந்து பாக்குறேன் பெரிய நம்ம ஏரியா அது மாதிரி அவர் வாய்ஸ் பிளேக்கு போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கியா அதுவும் சிகரெட்ட ஊதி மூக்குல விடுறாப்லப்பா ஏன் சேக்க குடிக்கறானே பப்ளிக்ல குடிக்க கூடாது தெரியுமா தெரியாதா பப்ளிக்ல சிகரெட் குடிக்க கூடாது ஹலோ என்ன சிரிப்பு பப்ளிக்ல சிகரெட் குடிக்க கூடாதா ஆமா யா பொது இடத்துல குடிக்க கூடாதுங்க அப்பா நான் எனக்கு நான் 5 சென்ட் இடம் வாங்கி அதுல உட்கார்ந்து தான் நம்ம அடிக்கணுமா ஏ நீ பாத்ரூம்ல உட்கார்ந்து குடிக்கிறது 10 ரூபாய் சிகரெட் இதுக்கு நான் 2 சென்ட் இடம் வாங்கி உட்கார்ந்தடா குடிக்க முடியும் ஏடா பப்ளிக்கே குடிக்க கூடாதுன்னு சொல்றவங்க பப்ளிக்கே விக்க கூடாதுன்னு சொல்றாங்க என்ன அப்புறம் என்ன மயிருக்கு என்ன குடிக்க கூடாதுன்னு சொல்ற ஏ யார் யா நீ நீ என்ன வாய் சொல்றதா பேச நாங்கள பயந்துறோம்னு அர்த்தமா அரசாங்க ஆணையை முறையா கடைபிடிக்கிறவே அறிகிற ஒரு ஆள் தான் எப்படி இதெல்லாம் தெரியல லட்சணத்தை பார்த்தாலே அரசாங்க என்ன சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு புகை பிடிக்காதே சொல்லிருக்குல அறிவு இருக்கா இல்ல அத அப்படியே கடைபிடிக்கணும்னா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்ன சொல்லிருக்கு புகை பிடிக்க கூடாது புகை பிடிக்க கூடாது தெரிஞ்சிருக்குல நான் புகை பிடிச்சனா வேற என்ன பண்ணே அது நான் பிடிக்கவே மாட்டேன் அட என்ன மயிருக்கு நான் பிடிக்கிறேன் நாலு தேனே பிடிச்சானா இருப்பப்புல போட்டுருக்கேன் அதை விட்டுட்டா நம்மளே விட்டுருவோம் ஏய் லூசாயா நீ நீ லூசா நான் லூசா நாடு லூசா நீ பைத்தியம் பிடிச்சவள யாரையா பைத்தியம் பிடிச்சவள சொல்ற வாயில ஒரு குத்து புடுவே பாத்துக்க அதுக்கு தான் நான் ஆள் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது நீ எதுக்கு ஆள் தேடுற வாயில குத்தத என்ன பத்தி தெரியுமா நால ரோசமான பொம்பளை பாத்துக்க என்ன பொட்டன என்ன மறட்ற எந்த ஏரியாக்கு வந்து என்னைய மறந்துவேன்னு நீ அவ்வளவு தம்மி பீசா சண்டீர் மேன் சண்டீர் யாரு அந்த பொம்பள புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளுது நீங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க பதிலுக்கு தள்ள வேண்டியதானே அப்ப நானும் நெஞ்சில கைய வச்சு தள்ளலாம்னு தான் பாக்குறேன் அவ தள்ளனா கேஸ் போட மாட்டீங்க நான் நெஞ்சில கைய வச்சு தள்ளனா கேஸ் போடுவீங்க அதுக்காகத்தான் நான் யோசிக்கிறேன் முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள தள்ளி போட தெரிஞ்சுக்க முட்டியில தட்டிட்டா உள்ள தள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுதான் தட்டி வைக்க நீங்க என்ன வண்டியில பம்பர் இருக்க கூடாது முதல்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்க கழட்டு கண்ணுக்கு தெரியுது அத கழட்ட சொல்லிட்டாங்க மனிதன் ஒரு வண்டிக்கு சமம் சும்மா இல்ல வண்டியும் குண்டியும் ஒன்று
சித்தர்கள் வாக்கு உனக்கு தெரியாது சித்தர்கள் என்ன இதெல்லாம்மா சொல்லி வச்சாக உனக்கு தெரியாதுங்க ஏர் பேக் ஓபன் ஆகணும்னா ஸ்டேரிங் குள்ள இருக்கு தெரியுமா ஏர் பேக் தெரியுமா அது என்னன்னே தெரியாதுங்க நீங்க பாட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தெரியாத சொன்னீங்க எப்படி தெரியும் டம்முல அடிச்சு சொன்னே ஏர் பேக் ஓபன் ஆகும் அப்ப இந்த வண்டில பலூன் வச்சிருப்பாங்களே அதுவா பலூன் என்ன நான் தப்பா வந்திருப்ப ஏங்க பலூன் போய் வண்டி வேகமா மோதி போய் இதுல பலூன் புஃப்னு வரும் இந்த அந்த பலூன் வரும்ல அது வந்துருச்சா பலூனை பார்க்கணுமா இல்ல வண்டில பலூனை பார்க்கணும்னா நீ முதல்ல பம்பரை கழட்டணும் பார்த்துட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல யாரும் ஜட்டி போட கூடாது ஜட்டியை கழட்டணும் முடிவாயிரும் जंडीर கல்லை உடைத்தாரே வரும் ஆ